ஒரு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற இளைய மடாதிபதி கலந்து கொண்டிருக்கின்றார். வழக்கமாக ஒரு அரசு விழா என்கின்ற போது அந்த நிகழ்ச்சியில் கவர்னரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ கலந்து கொள்கின்ற போது தமிழ்த்தாய் வாழ்த்தை துவங்கி அதை அதிலிருந்து தான் நிகழ்ச்சிகள் துவக்குவார். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது கவர்னர் உள்ளிட்ட மற்ற ஆளுமைகள் எழுந்து நிற்கின்ற போது இளைய மடாதிபதி மட்டும் எழுந்து நிற்காமல் அமர்ந்து கொண்டு தாய்மொழிக்கு குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு அவமரியாதை செய்திருக்கின்றார். இது உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 10 கோடி தமிழர்கள் மத்தியில் பெரிய கோபத்தை உருவாக்கியிருக்கிறது. இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டிய சங்கர் மடம் மாறாக அவர் தியானத்தில் இருந்தார், எனவே எழுந்திருக்கவில்லை என்று சொல்கிறார். தியானத்தில் இருந்த இளைய மடாதிபதி நிகழ்ச்சியின் முடிவே தேசிய கீதம் பாடப்பட்ட போது எப்படி எழுந்து நின்றார் என்ற கேள்வி இங்கு எழுகிறார். ஆக தேசியத்தை ஒரு பார்வையிலும் தமிழை மறுபார்வையிலும் பார்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே இன்றைக்கு மிகப்பெரிய சிந்தனையாளனாக பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசனுக்கு பின்னால் இன்றைக்கு தமிழ் மகுடத்தில் தாரகையாக மின்னு கொண்டிருக்கின்ற கவி பேரரசு வைரமுத்து, அவர் தன்னுடைய கருத்தாக அல்லாமல் வேறொரு கருத்தை அவர் கோடிட்டு காட்டியதற்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொன்னார். ஓர் சொன்னவர்கள் எப்பேற்பட்ட ஆளுமை அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய உயர்ந்த விருதுகளாக இருக்கின்ற பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அதே போன்று சாகித்ய அகாடமி, கவிமாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை பெற்ற நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்தை மன்னிப்பு கேட்க சொன்னார். ஆனால் இன்றைக்கு தமிழ்த்தாய்க்கு அவமரியாதை நடைபெற்றிருக்கின்ற போது அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கோரிட வேண்டும். தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் சங்கரமடத்தில் இருக்கின்ற இளைய மடாதிபதி இன்றைக்கு தமிழ்த்தாயினுடைய தலைமகனாக தவப்பதவனாக இருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த நேரத்தில் நான் அடக்கத்தோடு பதிவு செய்ய கடமைப்பட்டவனாக நின்று